எஸ்பிபி சார் அப்படிங்கிற ஒரு பெரிய பின்புலம் இருக்கும்போது நினைச்ச உடனே பாட வந்திருக்கலாம், யாரை வேணால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் பண்ணாமல் பொறுமையாக காத்திருந்து அவரோட ஸ்டேஜில் ஏறி முத முதலாக பாட ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் ஒவ்வொரு இசையமைப்பாளராக சந்திச்சு ஒரு ஆடிஷன் மாதிரி கொடுத்து இந்த மாதிரி படிப்படியாக தான் முன்னுக்கு வந்தாங்க திருமதி எஸ்பி சைலஜா. கிறிஸ்டல் கிளியர் வாய்ஸ், மூணு ஆக்டேவ்லையும் தங்கு தடை இல்லாத தமிழ், சுத்தம் அது எல்லா ஆக்டேவ்ஸ்லையும் ஒரு ஸ்வீட்னஸ், இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான காம்பினேஷனாக எஸ்பி சைலஜாமா உள்ள வந்தாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஜான்ர் அப்படின்னு அப்படியே கம்ஃபர்டபுளாக அவங்கள ட்ராவல் பண்ணிட்டு இருந்தவங்கள ராஜா சார் கூப்பிட்டு இதை நீ தான் பாடுற, இது உனக்கு அப்படின்னு கொடுத்தாங்க. ராஜா ராணி ஜாக்கி நெற்றிக்கண் திரைப்படத்திலிருந்து அந்த பாட்டு தான் இன்னைக்கு நம்ம கேட்க போகிறோம். பாடலை எழுதியது கவியரசர் கண்ணதாசன். அவர் கடைசியாக எழுதி மூன்று பாடல்களில் முதல் பாடல் இதுதான். இசை இசைஞானி இளையராஜா அவர்கள், அஃப்கோர்ஸ் சைலஜாமாவோட இந்த பாட்டு மலேசியா வாசுதேவன் சார் டுவேட்டாக பாடியிருக்காருனாலும் அவர் வந்து அவங்கள காம்ப்ளிமெண்ட் பண்ணியே பாடிட்டு வந்திருப்பார். அவர் ஒரு வித்தியாசமான ஸ்டைலில் அவர் பாடிட்டு வர காம்ப்ளிமெண்ட் பண்ணி பாடியிருப்பாங்க. அந்த ஒரு ஹஸ்க் ஒன்று இருக்கும், ஆனால் அந்த ஹஸ்கில் கிளாரிட்டி கெடாமல் பாடுறதுங்கிறது தான் பெரிய சேலஞ்ச். அது பாக்கி அந்த பாக்கி அந்த கொக்கியில் கூட அந்த கீ அவ்வளோ கிளியராக கேட்கும். தீனம் தீனம் குரோமேட்டிக் நோட்ஸ் வரும்போது அந்த ட்ராவலில் அவ்வளோ ஈஸியாக ட்ராவல் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் சும்மா அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. ஐயோ இந்த பாட்டை ஒரிஜினலாக வாசித்தவங்க எத்தனை லெஜண்ட்ஸ், சந்துரு சார், சதா சார், விஜய் மேனுவல் சார், அந்த கீபோர்ட்ஸில் அவ்வளோ அழகாக ப்ரோக்ராமிங்ஸ் போயிட்டு இருக்கு. அந்த ஆர்கன் டோன்ஸ் எல்லாம் எல்லாருமே மேதைகள் உட்காந்து வேலை பார்த்துருக்காங்க. எஸ்பெஷலி அந்த பேஸ் லைன்ஸ், நீங்கள் இன்றைக்கி ஹெட்ஃபோன் போட்டு தானே கேட்பீங்க, அப்போ உங்களுக்கு தெரியும் அந்த ட்ராவல் அப்படி போவோம். அந்த ட்ராவல் போகும், குரோமேட்டிக் நோட்ஸோட ட்ராவல் பண்ணுறது பாட்டில் நிறைய பாட்டு நம்ம பார்த்துருக்கோம். கார்ட்ஸும் குரோமேட்டிக்காக ட்ராவல் பண்ணும். அந்த இடத்தோட பேக்கிங் கேளுங்க, அந்த இடத்துல அந்த பேஸ் லைனை மட்டும் கேளுங்க, கிட்டாரை மட்டும் கேளுங்க, ஆர்கன் அந்த கீஸை மட்டும் கேளுங்க, அப்போது உங்களுக்கு தெரியும் என்னடா இது எங்கேயோ போகுது அது எங்கேயோ போகுதுன்னு. ஆனால் ரெண்டும் கை கோத்து தான் போயிட்டுருக்கும். திடீர்னு வரும் என் நடுவில் சாப்பா நீ சாப்பா நீ நீ சாப்பா. மலேசியா வாசியம் சார் அதை கிளாசிக்கலாவா பாடுவார். அவர் ஒரு நிஜமாவே ஒரு இங்கிலீஷ்காரன் வந்து ஒரு திடீர்னு ஒரு ஸ்வரம் பாடினா அப்படி இருக்குமோ அப்படி பாடுவார். ஆனால் அப்படி பாடுற ஸ்வரத்துக்கு பின்னாடி வாசிக்கிறாங்களே ஃப்ளூட்டு, அது அப்படியே ஹிந்துஸ்தானியாக இருக்கும். அந்த கமக்கெல்லாம் ஹிந்துஸ்தானி ஸ்டைலில் இருக்கும் அந்த ஃப்ளூட்டு. நீங்கள் எந்த ஜான்ருக்குள்ளே இதை அடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அங்கேயும் உட்காரும் அங்கேயும் உட்காராது. அந்த மாதிரி ஒரு ஆம்பிகுவஸ் காம்போசிஷன் இந்த பாட்டு ராஜா ராணி ஜாக்கி. இன்றைக்கி இந்த ப்ரெசன்டேஷனை நமக்கு கொடுக்க போகிறது ஒரு பெரிய டீம், ஒரு அழகான பெரிய டீம். முதல்ல வாய்ஸஸ் மனோஜ் கிருஷ்ணா அண்ட் வானதி, ரெண்டு பேருக்குமே இது ஆஃப் ஜோன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த ஜான்ல அவங்க பாடியிருக்கிற அந்த ஈஸ், எஸ்பெஷலி மனோஜ் அந்த நடுவில் வா வா வரே வா அப்படின்னு, இவங்களும் பகுத்தச்சா இவ்வளோ வேலைகள் இருக்குது அதுக்குள்ளே. அத்தனை ரெண்டு பேரும் சும்மா பிச்சு உதறியிருக்காங்க. ஒரு டிஃப்ரெண்ட் வானதி, ஒரு டிஃப்ரெண்ட் மனோஜ் கிருஷ்ணா இன்றைக்கி நீங்கள் பார்ப்பீங்க. எலக்ட்ரிக் கிட்டார்ஸ் இந்த பாட்டுக்கு உயிர், அது சுந்தரேசன் வாசிக்கிறார். பேஸ் கிட்டார் இந்த பாட்டுக்கு உயிர் நாடி, அது நம்ம லட்சக்குட்டி வாசிக்கிறாரு. இதுக்கு எல்லாம் போக அக்கோஸ்டிக் ஸ்ட்ரம்மிங் கிட்டார் இருக்குது, அது நம்ம கார்த்திக் வாசிக்கிறாரு. பார்த்தீங்களா எவ்வளோ வேலை இருக்குதுன்னு. ஃப்ளூட்டு சொன்னனே அவ்வளோ வேலைன்னு, அந்த ஃப்ளூட்டு நம்ம செல்வா வாசிக்கிறாரு. பிராஸ் இருக்குது, அதுதான் அந்த ஜாஸி ஃபீல்னு சொன்னனே அது கொடுக்கறது, அது கீத்து வாசிக்கிறாங்க. இன்னைக்கு கியூஃபாருக்கு ஒரு புதிய ட்ரம்மர் அறிமுகம் சந்தீப் ரமணன். என்னவா அனுபவிச்சு வாசிச்சிருக்காரு, அந்த ஸ்ட்ரோக்ஸும் ஸ்டைலும் பிளேயிங்கும் பெருமை மிகு அறிமுகம் அப்படின்னு சொல்லலாம் சந்தீப் ரமணன். அந்த ஒரு சின்ன ஃபியூஷன் பிட் தபலா இருக்கேன், அந்த தபலாக்கு நடுவில் ஒரு ஷேக்கர் வேற இருக்கேன், அது நம்ம வெங்கட். ப்ளீஸ் ப்ளீஸ் இன்னைக்கு அவரோட டிஷர்ட்டை நீங்கள் நோட் பண்ணுங்க. ஷாம் பெஞ்சமினோட ப்ரோக்ராமிங், விஜய் மேனுவல் சார் உயிரோட இருந்தால் ஷாமை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பார், அப்படி இருக்கும் அவரோட ப்ரோக்ராமிங், அவரோட பிளேயிங் ஸ்டைல் எல்லாமே. ஒரு ஸ்ட்ரோக்குக்கு அவர் வாயில் ஒரு சுவிங்கம் போட்டுக்கிறதும் ஆடுறதும் அவ்வளோ என்ஜாய் பண்ணியிருக்காருங்க. எல்லாரும் ஓடி வந்து அப்படியே ஷாம் அப்படின்னு கொஞ்சம் போறீங்க. இந்த மாதிரி பாட்டில் கட்ஸ் வந்து ட்ரிக்கியாக நாட்டியாக இருக்கணும், அது கவலையே இல்லை. சிவா எப்பவுமே ஜென்ரலியே நாட்டி தானே, அதனால கட்ஸும் அந்த மாதிரி நாட்டியாக ட்ரிக்கியாக தான் வந்திருக்கும். பிரமாதமான ஒரு பாட்டு எஸ்பி சைலஜாமாவோட வித்தியாசமான பாட்டு, மலேசியா வாசுதேவன் சாரோட வித்தியாசமான பாட்டு, ராஜா சாரோட ஒரு அமேசிங் காம்போசிஷன், கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. ராஜா ராணி ஜாக்கி.
ராமனின் மோகனம், மாப்பிள்ளைக்கு மாமன் மனசெல்லாம் அது அதுக்கு நடுவில் இப்படி ஒன்று ஒளிஞ்சிட்டு இருந்ததுன்னு பல பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ப்ளீஸ், இந்த பாட்டு நிஜமாகவே சொல்கிறேன், அந்த படத்துலேயே இல்லை, ரொம்ப வருஷங்களுக்கு தனிச்சு நிற்க வேண்டிய ஒரு பிரமாதமான காம்போசிஷன். எஸ்பெஷாலஜி அம்மாவை வேறு ஜான்ருக்கு தூக்கி விட்டு நீ இதெல்லாமும் பாடலாம் அப்படின்னு ராஜா சார் உலகத்துக்கு காட்டிய ஒரு பாட்டு. அற்புதமான ராஜா ராணி ஜாக்கி ஹாப்பி சாட்டர்டேயில் இன்றைக்கி கிளப் சாட்டர்டே அப்படின்னு பர்ஃபெக்டாக நம்ம சொல்லிக்கலாம். QFR அப்படிங்கிற இந்த பியூட்டிஃபுல் ஜேர்னிக்கு சப்போர்ட் பண்ணி எங்களை ஒவ்வொரு நாளும் ஆதரிச்சிட்டு இருக்கிற உங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். க்ரௌட் ஃபண்டிங்கில் ஒரு ப்ரோக்ராம் எப்படி பண்ண முடியும், எவ்வளோ நாள் பண்ண முடியும் அப்படின்னா அதை பற்றிலாம் நாங்கள் கவலைப்படலை. உங்களை நம்பி நாங்கள் இறங்கி பண்ணுற இந்த பியூட்டிஃபுல் நிகழ்ச்சி உங்கள் மனசையும் தொட்டு எங்கள் மனசையும் தொட்டு எத்தனையோ பேருக்கு வாழ்க்கையும் கொடுக்குது. அதனால் உங்கள் ஆதரவு அன்பும் என்றைக்கும் தொடரணும்னு கேட்டுக்கிறோம். அதுதான் QFR-க்கு என்றைக்குமே வேணுங்கிற ப்ரோட்டீன், வைட்டமின் எல்லாமே. ஓகே, இந்த விமென்ஸ் டே வீக்கெண்ட் செலிப்ரேஷனில் நாளைக்கு யார் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் சிங்கர், ஏன்னா 78 to 83, 84 இவங்க ஒரு மறுக்க முடியாத குரலாவெல்லாம் வந்தவங்க, நிறையா பேருக்கு ஃபேவரட், அவங்க சாங்ஸ் நிறையா நம்ம போட்டிருக்கோம், நானும் அவங்கள பற்றி வாய் ஓயாமல் பேசியிருக்கேன். யாராக இருக்கும், நிறைய பேர் இருக்காங்கல்ல, அதனால் கெஸ் பண்ணுறது கஷ்டம்தான். ஆனால் நீங்கள் கெஸ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். ஆனால் பாட்டு சூப்பர் ஹிட் பாட்டு, பியானோ பாட்டு. ஒரு மக்ளூ,
நாளைக்கு நான் உங்களை அந்த பாட்டோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம்.